ஜெய்பீம் லுக்கு நல்லா இருக்கு. இன்னொன்று என்னென்னா வந்துட்டு அம்பேத்கரோட வாழ்க்கை வரலாறு மாதிரி எடுக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. படத்தை பற்றி வேறு எனக்கு அஃபிஷியலாக தெரியல, பட் வந்து அம்பேத்கரை பற்றின படங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. கண்டிப்பாக வேணும் அந்தமாரி படங்கள் வந்து நம்ம ஊருக்கு. அதுவும் தமிழ்நாட்டில் சூர்யா மாதிரியான ஒரு ஆள் வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஹீரோவோட லைஃப் ஹிஸ்ட்ரியை வந்து நடிக்கிறதுங்கிறதே பெரிய கட்ஸும் வேணும். ஏன்னா அவரை வந்து ஜாதிய தலைவராக நிறைய இடங்களை முடக்க பார்க்குறாங்க. ஸோ அதை தாண்டி அவருடைய சீரிய கருத்துக்கள் நிறைய இருக்குது. அதை பற்றி சொல்கிறக்கூடிய படமாக இது வந்துச்சுன்னா உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கான ஸ்கிரிப்ட் இதுமாரி அமைஞ்சு சூர்யா வந்து பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணுவார், அதுக்கான ஸ்கிரிப்ட் அந்தமாரி அமைஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக இந்த படமும் நல்லாயிருக்கும். அதுதான் இல்லை இல்லை அதுதான் அவரோட ஆரம்ப காலத்துலேருந்தே பார்த்திங்கன்னா அந்த அடித்தட்டு மக்களுக்காக தான் அவர் அதிகமாக பேசிகிட்டு இருக்கிறாரு. பெரிய தலைவர்கள் அவர் எதிர்த்ததுக்குமே காரணம் வந்து அந்த அடித்தட்டு மக்களுக்கான உரிமைகள் மறுக்கப்படுதுங்கிற ஒரு காரணத்தை வந்து அவர் அப்பையிலேருந்தே அதை வந்து எங்கேயும் வந்து பயப்படலை, யாருக்காகவும் அதை வந்து ஒழிக்கலை. அவர் நான் சொல்லணும்னு நினச்சது எல்லாத்தையும் சொல்லிகிட்டே இருந்தார். அந்த விஷயத்தில் வந்து அம்பேத்கரை பற்றி நிறையவே எடுத்து சொல்லியிருக்கணும். இவ்வளோ நாளே நம்ம இதை பற்றி பேசலை. யார் யாரோட வாழ்க்கை வரலாறு எடுக்கிறோம், அவரை பற்றின வாழ்க்கை வரலாறு முன்னாடியே கூட எடுத்துருந்துருக்கலாம். ஜெய்பீம் அப்படிங்கிறத வந்து இந்த வார்த்தைக்கு ஒரு அர்த்தமே வந்து ஒரு கம்பீரமான குரல். என்ன அப்படின்னா, இந்த ஜெய்பீம் அப்படிங்கிறது வந்து சமத்துவம் சகோதரத்துவத்தை குறிக்கிறது. சமத்துவம் அப்படின்னா அனைவருக்கும் அனைவரும் சமமாக நேசிக்கணும். அதாவது ஏழை பணக்காரன் தாழ்ந்தவோ உயர்ந்தவோ எல்லாத்தையும் சமமாக பார்க்கறது தான். அதுதான் அண்ணல் அம்பேத்கர் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்கல. அவர் உலக மக்கள் அனைவருக்கும், அதான் அவர் வந்து இந்தியாவின் தந்தை தேசத்தந்தை காந்தியடிகள் சொல்கிற மாதிரி அண்ணல் அம்பேத்கர்னு சொல்ல முடியும். ஏன்னா இவருக்கு வந்து அந்த சட்டத்தை ஏற்றி இன்றைக்கி எல்லா மக்களுக்கும் குரல் கொடுத்த, ஒட்டுமொத்த மக்களுக்கும் குரல் கொடுத்த ஒரு புரட்சியாளர் அம்பேத்கர் தான். அதான் அந்த சமத்துவம் சகோதரத்துவம் எல்லாத்தையும் மனிதனாக நேசின்றதான் சொல்லி கொடுத்துருக்காரு. மனிதனை இப்போ ஒரு பார்த்தீங்க அப்படின்னா பணக்கார ஏழை பணக்கார நீ பெரிய நம்பரின் தாழ்ந்த உயர்ந்தவன் பேசுகிறத சகோதரத்துவம் எல்லாத்தையும் அதான் ஜெய் பீம். இப்போ நானே ஒரு அம்பேத்கர் மக்கள் நூற்றாண்டு இயக்கம் பல்வேறு அம்பேத்கர் இயக்கங்களில் பல்வேறு பணிகளை செஞ்சுட்டு இருக்கேன். அப்படி பண்ணும்போது எல்லாத்தையும் நான் கூப்பிட்றது வந்து இது என்ன அப்படின்னா உயர்வு தாழ்வு இல்லாமல் ஒரு ஒரு ஹை கிளாஸ் ப்ரொஃபஸராக இருந்தாலும் சரி, அது ஜெய் பீம்னா ஒரு தனி ஒரு கெத்தே வரும். இப்போ நான் ஒரு அரசு வனத்துறையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். இருந்தாலும் எங்கள் ஆஃபீஸ்லாம் எனக்குள்ளே அந்த ஒற்றுமை இருக்கிற ஆஃபீஸர்ஸாக ஜெய் பீம் தான் சொல்லுவேன். ஜெய் பீம் சார் அப்படின்னாவே ஒரு நமக்கான ஒரு கம்பீரம் வரும். இதுதான் இந்த ஜெய்பீம்ன்ற வார்த்தை. இன்னமும் இருக்குது, அதை இன்னும் நிறையா படிச்சோன்னா இன்னும் நிறையா சொல்லலாம். மெயினாக இதான் ஸ்டார்ட்டாக சொல்லப்போனேன். ஜெய் பீம்னு சொல்லும்போதே சட்டம் மேதை அம்பேத்கருடைய ஞாபகம் தான் வரும் எனக்கு. பிகாஸ் அவருடைய என்ன சொல்ல, சட்ட மேதைன்றதை வந்து உருவாக்காமல் அவர் தாழ்த்தப்படுத்தப்பட்ட அனைத்து மக்களுக்கும் சமமாக ஒரு சட்ட வரைவுக்குழு தலைவராக இருந்திருக்கிறார் அவர். ஸோ அதனால் அவருடைய பேர் நம்ம சொல்லும்போது கண்டிப்பாக இது வந்து அனைத்து மலைவாழ் மக்களுக்குன்னு சொல்லாமல் அனைத்து சமூக மக்களுக்கும் உண்டான ஒரு கருத்தாக இது நம்ம முன்னிறுத்தலாம். நிறுவனம் சூர்யா வந்து நல்ல கருத்துக்களை சார்ந்த படமாக தான் அவர் எடுத்துகிட்டு வருவார். ஸோ இதில் ஒரு சோசியல் அவேர்னஸ் இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் கேட்ட மாதிரி அஜித் சார் ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்கன்ற மாதிரி அது வந்து பெண்கள் சம்மந்தமாக இதாக இருக்கும். இது அனைத்து தரப்பு மக்களுக்கும் சென்றடையணும். நிச்சயமாக இந்த மக்கள் நம்ம தியேட்டரில் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். டீம்ன்ற திரைப்படம் வந்து இப்போ நடிகர் சூர்யா வந்து நமக்கு நடிச்சிருக்காரு. இது வந்து ஒரு சமூகத்தை வந்து பெரிய மாற்றத்தை கொடுக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது தலித் மக்களிடையே மிகப்பெரிய ஒரு மாற்றம். ஏன்னா புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லியிருக்கிறது வந்து அதாவது சமத்துவத்தை பற்றி நிறையா சொல்லியிருக்கார். கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை முன்னோக்கி இந்த ஜெய்பீன்ற வார்த்தை வந்து சமத்துவத்தை குறிக்கிறது தான், சமத்துவம் சகோதரத்துவத்தை குறிக்கிறது தான். அதனால் இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைகின்ற ஒரு நம்பிக்கைப்படுது. இந்த படத்தில் நடித்த திரு நடிகர் சூர்யா அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். இல்லை எப்போவுமே எந்த கேரக்டர் எடுத்தாலும் கொஞ்சம் நல்லா தான் பண்ணுவார். ஐ திங்க் இந்த படமும் கொஞ்சம் நல்லா வரும்னு நினைக்கிறேன். எல்லா படத்துலேயும் ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்கும். இந்த படத்துலேயும் அந்த மாதிரி எதனா கொடுப்பார் கண்டிப்பாக. கண்டிப்பாக இதை பற்றி எடுக்கணும். நியூ புதுசாக ட்ரை பண்ணுறாரு, கண்டிப்பாக நல்லா பண்ணுவார். சூர்யா சார் இருந்தாலும் கொஞ்சம் நல்லா பண்ணுவார். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தேன், நல்லா தான் இருக்குது. பட் பார்ப்போம், ஃபியூச்சர் அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா அதை பற்றி பார்ப்போம். பேசுனா எனக்குலாம் உண்மையில பிடிக்கும் ப்ரோ. ஏன்னா சூர்யா வந்து நிறைய கருத்துக்களை வந்து அவர் வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஆள். நீங்கள் சொல்கிற மாதிரி குறிப்பாக நீட் சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பம் மொத்தமே அதை எதிர்கருத்தை வந்து எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணிட்டு தான் இருக்காங்க. பேசுனா நல்லாயிருக்கும், பட் அதில் அதுக்கான வாய்ப்பு கிடைக்குமான்றது தெரியல. ஏன்னா படம் வந்து அம்பேத்கரை பற்றி போகுது அப்படின்ற மோதி அப்போ எனக்கு தெரிஞ்சு அந்தளவுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்காதுங்கிறதா என்னோட கருத்து. மேபி வேறு ஏதாவது படங்களை பற்றி பேசலாம் அப்படின்ட்டு. சினிமாக்காரவங்க தான் பேசணும்னு கிடையாது, எல்லாருமே பேசலாம் அதை பற்றி. அதிகமாக யாரும் பேச மாட்டுறாங்க, அதுதான் உண்மையும் கூட. பேசணும் ஆனால் கண்டிப்பாக அதை பற்றி. அடக்குமுறைன்னு கிடையாது, இப்போ எங்கூரே பார்த்தீங்கன்னா கிராமம் தாங்க, அடக்குமுறையெல்லாம் கிடையாது. மக்களுக்கு தெளிவு வந்துருச்சு. ஆனாலும் இந்த ஜாதிய தலைவர்கள்னு ஒரு கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க வந்து இது பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது இல்லாமல் இன்னொன்று வந்துட்டு மேலே இருந்தவங்க வந்து கீழே இருக்கிறவங்களை இன்னும் அழுத்தணுங்கிற எண்ணம் இன்னுமே இருக்குது நிறைய பேர்கிட்ட. அது மாறவே இல்லை அப்படி தான், அதுவுமே ஒரு இது புரிஞ்சிக்கலாம் நம்ம அது வந்துட்டு. பட் அந்த இது அடக்குமுறைகள் இருக்குது, ஆனால் அது வந்து நவீனமாக மாறிடுச்சுன்னு சொல்லுவேன். முதல்ல இருந்த மாரி வந்து ரோட்டில் நடக்கக்கூடாது போகக்கூடாதுன்னு கிடையாது, அதோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் இப்போ வேறு மாதிரி இருக்குது. அது அது இருந்துக்கிட்டு தான் இருக்குது, உண்மையிலே இருக்குது. எங்கள் ஊர்லேயே அதெல்லாம் இருக்குது.
நம்ம நம்ம அதை கடந்து வந்துட்டோம்னாலும் நம்ம அப்பாக்கள்கிட்ட இருந்து அதை மாற்ற முடியாம ஒரு சூழ்நிலை தான் இன்னமும் இருக்கு. மாறணும், மாறுனுச்சுன்னா உண்மையில சந்தோஷம்தான், அதுதான் சொல்லணும். அவரை வந்து அந்த ஜாதி முத்திரை குத்திட்டாங்க. அப்ப என்ன பண்ணணும், படிக்கணும். அதுதான் கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்யணும். முதல்ல கற்பிக்கணும். நீ எத்த பெரிய ஆளாக இருந்தாலும் முதல்ல கல்வியை மேம்படுத்து, பொருளாதாரத்தை மேம்படுத்தினேனாவே இந்த உயர்ந்தவன் தாழ்ந்தன்ற வராது. ஆனால் அவர் இன்றைக்கும் வந்து ஜாதி முத்திரையை குத்தி தான் வச்சுருக்கிறாங்க. அன்றைக்கெல்லாம் அவர் பெரிய போராட்டத்துக்கு இடையில தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு நம்ம வந்து உலகத்துக்கு சட்டாதியாக வாங்கி கொடுத்தாரு. இன்னும் சொல்லப்போனால் நிறையா சொல்லணும், அம்பேத்கரை பற்றி சொல்லணும்னா நிறையா சொல்லப்போனால். இந்த ஜெய்மீம்ன்ற படம் வந்து இன்னமும் ஓங்கி ஒழிக்கும். இது வந்தால் ஒரு சமூகத்தவே புரட்டி போடுன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஜெய்மீம் அதை பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா அவர் வந்து இப்படி எடுக்க அவர் வந்து சம்பளம், அவருக்கு ஜஸ்ட்டு ஒரு பணம் வச்சு சம்பளம் வாங்கிட்டு போயிடலாம் சரிங்களா. ஏன் அவர் அப்படி பண்ணணும், நம்மளுக்கு யாராவது ஒன்று எடுத்து சொல்லணும் சரிங்களா. அதை வந்து அவர் சொல்கிறார். ஏன்னா நம்ம வந்து யார் சொன்னாலும் கேட்க மாட்டோம், யாருக்கு இது பண்ணாலும் கேட்க மாட்டோம். படம் மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு பேசிக் சரிங்களா. அந்த படத்தை பார்த்து தான் நம்ம கற்றுக்கிறது. ஒரு படம் தான் நம்மளுக்கு கத்தம் கொடுக்கறது, கற்றுக்கிறது. அந்த படத்தை மட்டும் நம்ம தப்பாக பேசவே கூடாது சரிங்களா. அவங்க நடிக்கிறாங்க நடிக்கல, அவங்க சம்பளத்துக்காக நடிக்கிறாங்கல்ல, அவர் பேசுகிறது கரெக்டான அந்த படத்தை பார்த்து தான் நம்ம ஒரு படத்தை பார்த்தா தான் நம்மளுக்கு கற்றுக்க முடியும். அந்த படத்தில் என்ன சொல்கிறாங்களோ அது நம்மளுக்கு கற்றுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. நான் அதை விட வெற்றிமாறன் கூட ஒரு படம் வாடிவாசல் சரிங்களா, அதுக்காக தான் நான் ரொம்ப அவளை வெயிட் பண்ணுறேன். ஏன்னா வந்து அந்த படம் வந்து ரொம்ப வெற்றிமாறன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா தனுஷ்த்து பொல்லாதவன்லேருந்து அவர் எடுத்த எல்லா படமும் நான் விசாரணை எல்லாமே பார்த்துருக்கேன். அவரு வெற்றிமாறன் மட்டும் எல்லா படமும் அவரு பார்த்துருக்கேன். அதுவும் வந்து ஒன்றுக்கு 2 times 3 times பார்த்துக்கிட்டே இருப்போம் சரிங்களா. வடச்சேரியெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்போம் அந்த மாதிரி படம். ஏன்னா அதெல்லாம் எங்களுக்கு வேண்டிய படம் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது இப்போது அவரது வாடிவாசல் இல்லை, அவர் வந்து இப்போ வந்து தனுஷை விட்டு வெளியே வந்திருக்காரு. அதுக்காகவே அவர் வந்து கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஏன்னா இப்போ வந்து தனுஷை விட்டு அவர் சூரிய வச்சு ஒரு படம் கூட எடுத்துட்டுருக்காருன்னு கேள்விப்பட்டோம். அவர் வந்து இப்போ அதை விட்டு வெளியே வந்திருக்காரு. அப்போ வெளியே வந்திருக்காருன்னா என்ன அர்த்தம், அப்படியே ஒரு பக்காவான ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும் சரிங்களா. அது எப்படின்னு அவர் சூர்யாவும் பயங்கரமான ஆக்டர் அவர் சரிங்களா. அவரை பற்றியும் தப்பாக சொல்ல முடியாது. சூர்யானனுக்கும் இது அவர் இவருக்கும் சேர்ந்து ஒரு நல்ல படமாக கொடுப்பாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். இன்னும் வெயிட் பண்ணுறோம் அவ்வளோ வெற்றிமாறனுக்காக காம்பினேஷனுக்காக. இல்லை அவர் இன்றைக்கி அவர் மாதிரி ஒரு கமர்ஷியல் ஹீரோ வந்து சோசியல் அவேர்னஸ் மக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லும்போதே அதை நம்ம வரவேற்கணும், கண்டிப்பாக வரவேற்கணும். ஏன்னா இது அஜித் சார் மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார் வந்து பண்ணுறாங்கன்றதை நினச்சி அவங்க வந்து பண்ணும்போது இவங்களும் ஒரு எடுத்து பண்ணும்போது ஏற்கனவே தமிழன் சுக்ரன் படத்துலலாம் விஜய் சார் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவங்களும் இந்த மாதிரி அடுத்தடுத்து ஒரு கமர்ஷியலுக்கு ஒரு பண்ணும்போது மக்களுக்கு வந்து ஒரு நல்ல புரிந்துணர்வு வந்துக்கிட்டு இருக்கு. சினிமாவும் ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க அப்படின்ற போது சந்தோஷமாக இருக்கும். இதை நாங்கள் தியேட்டரில் கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம். சூர்யா ரசிகர்கள் அதாவது நாங்கள் வந்து இது அஜித் ரசிகர் இருந்தாலும் சூர்யா சாருக்கு வந்து இதை வந்து ஓடிடியில் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா சூர்யரை போட்டு ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதை வந்து கண்டிப்பாக தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறோம்னு சொல்லி நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். அஜித் ரசிகர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம், ரொம்ப நல்லது. அதே மாதிரி சட்டமேதை அம்பேத்கரோட பற்றியும் அவருடைய சொல்கிற அனைத்து சமூகம் குறிப்பாக அனைத்து சமூக மக்களுக்கும் அவர் கொண்டு போகிறத அவர் வந்து சட்டமேதை அவர் வந்து அம்பேத்கர் வந்து சில தலித் சமூகத்துக்காக தான் பண்ணியிருக்கன்ற மாதிரிலாம் சில கருத்துக்கள் வந்து உழவுது மக்கள் மத்தியில். இது அனைத்து சமூக மக்களுக்கும் அவர் நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு கொண்டு போகிறோன்றதை இது கொண்டு போகணுன்ற நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். ஓகே, தேங்க்யூ. சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து இந்த நீட்டுக்காக குரல் கொடுத்தார். சமீபத்தில் பல்வேறு விதமான கல்லூரி மாணவர்களுக்கு மிகப்பெரிய லெவலில் வந்து அவர் நீட்டை தேர்வு பற்றி சொன்னார். இருந்தாலும் அவரோட அட்வர்டைஸ்மெண்ட் போய் இந்த அறம் ஃபவுண்டேஷன் அகம் ஃபவுண்டேஷன் வச்சுட்டு நிறையா வந்து மாற்றுத்திறனாளிகள் மற்ற ஏழை எளியவர்களுக்கெலாம் இன்றைக்கி கூட அவரோட குறும்படம் கூட நான் பார்த்தேன், சமீபத்தை வாட்ஸ்அப் யூடியூப்பில் பார்த்தேன். அது மிகப்பெரிய மாற்றத்தை இருக்கும். இது வந்து தலித் மக்களிடையே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துன்றது நம்பிக்கை இருக்குது. ஸோ வாழ்த்துக்கள். இன்னும் அதாவது தமிழ் இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இந்த ஜெய்பீம்ன்ற வார்த்தை வந்து ஓங்கி ஒழிக்கும். நான் வந்து ஒரு அம்பேத்கர் மாணவன் தான். நான் அம்பேத்கர் மக்கள் நூற்றாண்டு இயக்கத்துலேயும் விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்துலேயும் நான் பல்வேறு பணிகளை செஞ்சுட்டு வரேன். தலித் மக்களிடையே பல்வேறு பணிகளை செஞ்சுட்டு வரேன். அதனால் இந்த ஜெய்பீம்ன்ற படம் எப்போ வரும் அதை ஆதரவாக எதிர்பார்த்துட்ருக்கேன். இருக்குன்றது நினைக்கிறேன். என்ன படம் ரிலீஸ் ஆகலை. ஏன்னா பார்க்கும்போதே அந்த கோட்டு புரட்சியாளர் அம்பேத்கர் போட்ட கோட்டை பார்த்தாவே ஒரு கம்பீர ஒரு ஸ்டைலில் வருது. அதனால் மிகப்பெரிய கதை இது உருவாகும். அது மாணவர்களுடைய மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய மிகப்பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக இருக்கும். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அம்பேத்கர் போராடுறது அனைவருக்கான போராட்டம் தான் போராடுறாங்க. அது கல்வி உரிமைக்காக சமத்துவ உரிமைக்காக போராடுறது தான். அதனால் எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரு படமாக அமையுன்றது நம்பிக்கை. சமுத்திரக்கணி மிகப்பெரிய அவர் ஒரு சனாதன போர்வாளன்னு தான் சொல்லலாம், போராளின்னு தான் சொல்லலாம்.
ஏன்னா மிகப்பெரிய சமத்துவ கணி படங்கள் பார்த்து இப்போ சமீபத்திலேயே வந்து நிறைய படங்கள் கல்விக்காக நிறைய படங்கள் எடுத்தார். இந்த ஸ்போர்ட்ஸில் பசங்க எப்படி வளர்க்கணும், அரசு ஸ்கூல் தான் நமக்கு வந்து முக்கியத்துவம் அப்படின்றதெல்லாம் நிறைய படங்கள் நடித்தது. இது கண்டிப்பாக இது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துன்றது தான் எனக்கு நம்பிக்கையாக இருக்குது. உண்மை. தேங்க்யூ. நன்றி. பண்ணுறாரு பார்ப்போம். நல்லா இருக்கா நேர்கொண்ட பாரு மாதிரி ஏதாச்சும் மீனிங்ஃபுல்லாக எடுத்தால் நல்லாயிருக்கும். ஓகே ப்ரோ, இப்போ வந்து சூர்யா இப்படி நடிக்கணும்னு அவசியமே இல்லை. ஓகே, அவர் நினச்சா ஏதோ ஒரு படம் கமர்ஷியல் பண்ணிட்டு போகலாம். ஸோ இப்படி கண்டனா பண்ணுறதுக்கு எந்த அளவு சோசியல் ரெஸ்பான்சிபிள் அவருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் நிறைய ரெஸ்பான்சிபிள்லாம் பண்ணுறாரு. அதான் இது இதெல்லாம் பண்ணுறாரு, படிக்க வைக்கிறாரு நிறைய பேர். அதனால் அது மூலியமாக ஏதாச்சும் பண்ணுறாங்க. இந்த படம் முழுக்க முழுக்க மலையாள மக்களோட உரிமை, அவங்களோட கல்வி, அதை பற்றி பேசணும்னு எதிர்பார்க்கணும். ஓகே, மலையாள மக்கள் இது பேசணும் பேசுகிற மாதிரி படம் எடுக்கிறாங்களா? ஆ, அந்த மாதிரி எடுத்தால் நல்லாதான் இருக்கும். ஏய், என் மூஞ்சி நல்லாவே தெரியும்டா. இல்லை, டாப்பிக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஜெய்பீம்னு சொல்லி சொன்னோன்னே டக்குன்னு நமக்கு ஸ்பார்க் ஆகிறது வந்து அம்பேத்கர் தான். ஸோ லா பேஸ்டு தான் இந்த ஸ்டோரி ஃபுல்லாகவே இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். பார்ப்போம். ஏன்னா நம்ம எதுவுமே நம்ம கெஸ்ஸிங் பண்ணுறதை விட வேறு மாதிரி தான் வந்து படமே நமக்கு இதுவாகுது. ஸோ வெயிட் பண்ணுவோம். நிறைய படம் வந்திருக்கு. இப்போ சட்ட ரீதியாக அந்த ஒடுக்கோட்ட மக்களுக்கு சில தெரியாத நிறைய விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அந்த படம். ஆ, கண்டிப்பாக. ஏன்னா வந்து இப்போ இருக்கிற மக்களுங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ எப்படி எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அஜித் சார் நடித்த படம் கூட சரி பாருங்கள், எல்லாமே இந்த வக்கீலில் தளபதி நடிச்சிருந்தாலும் சரி, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி தான். ஏன்னா தெரியாத விஷயத்த வெளியே கொண்டு வந்து சொல்கிறாங்க கரெக்டாக. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து இந்த மாதிரி படம் வந்து வரது தப்பு இல்லை, கண்டிப்பாக வரலாம், பார்க்கணும். அது மாதிரி பார்க்க வேண்டும். சோசியலி ரெஸ்பான்சிபிளா சூர்யா, அதை பற்றி நான் நினைக்கிறீங்க. அவர் இந்த மாதிரி படம் பண்ணுறாரு? இல்லை, அவர் வந்து படம் இல்லை அவர் வந்து இது புதுசாக புது ஜானர் உள்ளே போயிருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக இது வந்து அவருக்கு ஹிட்டு தரும் தான் நம்பிக்கை இருக்குது. ஏன்னா வந்து சூரரை போட்டே நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலை, பண்ணாத அளவுக்கு வந்துச்சு. ஸோ இந்த படமும் அதே மாதிரி நம்ம நம்புவோமே. பார்த்தேன், ஜெய் பீம்னு தான் டைட்டில் வச்சுருக்காங்க. போஸ்டருமே ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு வக்கீல் கெட்டப்பில் இருக்கார், கீழே வந்து நிறைய அந்த ட்ரைப்ஸ், அதாவது மலைவாழ் மக்கள் நிறைய பேர் இருக்கிற மாதிரி போஸ்டரில் இருக்குது. அநேகமாக இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மலைவாழ் மக்களோட அந்த கல்வி, அவங்க உரிமை பற்றி ஒரு பேசுகிற படமாக இருக்கும். இல்லை அதில் ஏதாவது ஒரு சம்மந்தப்பட்ட கேஸை பற்றி சூர்யா வந்து ஒரு கோர்ட்டில் வாதாடுற மாதிரி ஒரு கேரக்டராக இருக்கும்னு சொல்லி அப்படின்னு எதிர்பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து ஜெய் பீம் அப்படிங்கிறது வந்து அம்பேத்கர் அவருடைய இதுவாக வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிற டைட்டில். ஏன்னா வக்கீல் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அவர் தான் ஸ்ட்ரைக் ஆவார். ஸோ அந்த ஒரு மீனிங்காக அந்த ஒரு டைட்டில் வச்சுருக்காங்க. பட் அது மட்டும் இல்லாமல் சூர்யா வந்து ரொம்பவே சோசியல் ரெஸ்பான்சிபிள் ஆள். எனக்கு தெரிஞ்சு அவர் என்ன மாதிரி ஸ்டோரி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன்னா, அவர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மாதிரி நிறைய கல்வி பற்றி நிறையா பேசியிருக்காரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக சொல்கிற விஷயம்லாம் பார்த்திங்கன்னா, அப்போ வந்து ஒரு டெசிஷன் என்ன எடுத்திருந்தாங்கன்னா நிறைய ஸ்கூலை மூடணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுக்கும்போது அவர் கொடுத்த வாய்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய ஸ்கூல் மூடாதீங்க. இப்போ தான் மலைவாளில் இருக்கிற நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பக்கத்து ஸ்கூல்லாம் மூடிட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் படிப்பே ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு வந்து அப்போயே வந்து குரல் கொடுத்தாரு. ஸோ அதே மாதிரி இந்த படமும் அவங்களோட கல்வி பற்றியும், ஸோ எஜுகேஷன் எந்தளவுக்கு முக்கியம், ஸ்கூல்ஸ்லாம் எங்கெங்கே எவ்வளோ தட்டுப்பாடு இருக்குது, ஸோ அவங்களோட உரிமை பற்றி பேசுகிற ஒரு படமாக இருக்கும். ஸோ நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு நியூ கமர், அதாவது இதுக்கு முன்னாடி கூட்டத்தில் ஒருவன் பண்ண டேரக்டரோட இந்த படம் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் சீன் ராடன் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சூர்யாவோட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அட்டம்ப்ட் பண்ணுறது ரொம்ப புதுசு இல்லை. அவர் பசங்க படத்தில் இந்த படம் பண்ணிட்டாரு. ஸோ இந்த படமும் ரொம்ப நல்லாயிருக்குன்னு எதிர்பார்க்குறேன். ஸோ ரொம்ப வெயிட் பண்ணுறேன் ஜெய் பீம் படத்துக்கு. இந்த படம் வந்து எந்த ஜாதி எந்த இதுலேயும் எனக்கு அடங்காதுன்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலைவாழ் மக்கள், அதாவது பார்த்திங்கன்னா கல்வி இதெல்லாம் வந்து ரொம்ப எட்டாத தூரத்தில் இருக்கிற ஒரு சில மக்கள் வந்து அவங்களால என்ன சொல்கிறது, படிப்பு வந்து அவ்வளோ சீக்கிரம் ஸ்கூலு அடிப்படை வசதிகள் சில இது இருக்காது இல்லையா, அவங்களுக்கான ஐடி ப்ரூஃப் அது கூட இல்லாத நிறைய மக்கள் இன்னும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான கல்விங்கிறது ரொம்ப கேள்விக்குறியாக இருக்கும். ஸோ அதை பற்றின அந்த சட்டங்கள் அவங்களுக்கு உரிமை வாங்கி கொடுக்குது, அது மாதிரி கல்வி வாங்கி கொடுக்குற படமாக இருக்கும். ஸோ இது எந்த ஜாதியிலையும் அடங்காது அப்படின்னு வந்து கண்டிப்பாக நான் நினைக்கிறேன். அந்த ஒரு உரிமை அவங்களுக்கு மலைவாழ் மக்கள் இருக்கிற அந்த ஒரு அவங்களோட பிரச்சனையை பேசுகிற ஒரு படமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன் நான்.